வணக்கம். பௌர்ணமி, வீட்டு முன் இந்த தீபம் ஏற்றுங்கள் என்ற ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் ராஜ். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள் 25 மே 2021 செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பௌர்ணமி திதி இரவு 7:57 மணியளவில் துவங்குகிறது. செவ்வாய்க்கிழமை இரவு துவங்கக்கூடிய பௌர்ணமி திதியானது மறுநாள் 26 மே 2021 புதன்கிழமை. இன்றைய தினம் பௌர்ணமி திதி மாலை 5:30 மணி அளவில் நிறைவு பெறுகிறது. எனவே பௌர்ணமி திதி என்றாலே ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு முறைகளை நாம் செய்வதுண்டு. அந்த வகையில் இன்றைய தினம் பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டு வாசலில் இந்த தீபம் ஏற்றுங்கள் என்ற ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். சாதாரண பௌர்ணமியை போல் இல்லாமல் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை ஒட்டி வரக்கூடிய இன்றைய தினம் பௌர்ணமி என்பது வைகாசி விசாக நாளாகவே கொண்டாடப்படுகிறது. எனவே மற்ற பௌர்ணமிகளை விட பல சக்திகளையும் சிறப்புகளையும் வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளை தவற விட்டு விடாதீர்கள். பௌர்ணமி தினங்கள்னாலே சிறப்பு தாங்க. எனவே அன்றைய நாளில் செய்யக்கூடிய பல சிறப்பான விஷயங்கள் இருக்கு. இந்த பௌர்ணமி நாளில் வீட்டில் உள்ள சிலைகளுக்கு, இயந்திரங்களுக்கு, சாலக்கிரமம், மகாமேரவுக்கு, வலம்புரி சங்கால், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. மேலும் இம்முறை மே மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி இருக்கக்கூடிய நேரத்தில் கிரகணமும் சேர்ந்து வருவதனால் சற்று இந்த நேரங்களை குறிப்பிடுத்து கொண்டு நம்ம வழிபாடு செய்வதே மிக சிறந்த பலனை தரும். பொதுவாக பௌர்ணமி நாளில் வீட்டு வாசலில் சரியா 8 மணிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யும் முறையை ரச்சனல் சார்பில் பலமுறை காணொளி வடிவில் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இம்முறையும் பௌர்ணமி திதியை முன்னிட்டு நீங்கள் வீட்டு முன் 8 மணிக்கு இரவு தீபம் ஏற்றி வழிபடுவதும் மிக சிறந்த பலனை தரும். ஆனால் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் கிரகணம் இல்லாதவாறு பார்த்து கொள்வதே சிறப்பு. இம்முறை 25 மே செவ்வாய்க்கிழமை அன்றே இரவு 7:57 மணி அளவில் பௌர்ணமி திதி துவங்கிடுங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இரவு 8 மணிக்கு மேல் தாராளமாக செவ்வாய்க்கிழமை இரவே நீங்கள் உங்கள் வீட்டு முன் தீபம் ஏற்றி பௌர்ணமி வழிபாடுகளை நாம் செய்திடலாம். அது எப்படின்னு இந்த காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்த்திடலாம். பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் இரவு வீட்டு வெளியே ஒரு மேஜையை நம்ம தயார் பண்ணி வச்சிடணும். அதன் மீது ஒரு வாழை இலையை வைக்க வேண்டும். பின் அதன் மேலே ஒரு கிண்ணம் நிறைய பால் வைத்து சில இனிப்பு பலகாரம் மற்றும் பழங்களை வாழை இலையின் மீது நம்ம அடுக்கி வைத்திடலாம். தொடர்ந்து சந்திர பகவானை பார்த்தவாறு தூப தீபங்களை காண்பித்து சந்திரனை வணங்கி கொள்ள வேண்டும். சந்திரனை வணங்கும் பொழுது கீழே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் மந்திரத்தை உச்சரித்திடுங்கள். தொடர்ந்து சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் 108 முறை ஜபித்தலும் சிறப்பு. இது பௌர்ணமி திதி இருக்கும் நேரத்தில் இரவு 8 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்திடலாம். பௌர்ணமி 26 மே இன்றைய தினமும் இருக்குதுங்க. ஆனால் இன்றைய தினம் கிரகணம் நேரம் என்பதனால் அப்பொழுது நம்ம சந்திரனை வழிபாடு செய்வது அவ்வளவு ஏற்புடையதா இல்லாத பட்சத்தில் 25 மே செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் இரவே பௌர்ணமி துவங்குது. எனவே பௌர்ணமிக்கான வழிபாட்டு முறையை நம்ம 25 மே செவ்வாய்க்கிழமையே செய்திடலாம். சந்திரன் என்பவன் மனோகாரகன். ஆகவே சந்திரனை வழிபட நம் மனதில் உள்ள கவலைகள் விலகி மன தெளிவு ஏற்படும். வீண் பயம், தேவையில்லாத பதற்றம், மனசலனம் போன்ற மன ரீதியான அனைத்து சங்கடங்களுக்கும் ஒரே தீர்வு, ஒரே பரிகாரம்னா இந்த சந்திர வழிபாட்டு முறையினா சொல்லணும். சந்திர தரிசனம் செய்வதும் சிறப்பு. சந்திர தரிசனம் செய்யும் முன் 45 நிமிடங்களும் சந்திர தரிசனத்திற்கு பின் 45 நிமிடங்களும் யாரிடமும் பேசாமல் இருப்பது மன அமைதியை மட்டும் இல்லைங்க, நம்முடைய மனதிற்கு சாந்தத்தையும் கொடுக்கிறது. பொதுவாக ஜாதகத்தில் சந்திர தசை நடப்பவர்கள், சந்திர புத்தி நடப்பவர்கள் அவசியம் சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு. இம்மாதிரியான பௌர்ணமி தினங்களில் தியானம் செய்வதும் சிறப்பான பலனை நமக்கு தரும். இயற்கையாய் இருப்பதை விட மனிதனுடைய சக்தி நிலை இந்த காலங்களில் உயர்ந்து இருப்பதை நிச்சயமாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. எனவே இம்முறை வரக்கூடிய பௌர்ணமி நேரத்தின் பொழுது கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தா கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்திடலாம். அப்படி கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் வீட்டில் இருந்தவாறும் மிக எளிய முறையில் நாம் இந்த வழிபாட்டு முறையை செய்திடலாம். உங்களுக்கு எம்மாதிரியான மனக்குறைகள் இருந்தாலும்
முழு நம்பிக்கையுடன் கண் கண்ட தெய்வமான சந்திர பகவானையும் வழிபட்டு இன்றைய தினம் உங்க வீட்டு முன் தீபம் ஏற்றி வழிபாடு செய்திடுங்க. நிச்சயமா உங்க மனதில் ஒரு நிம்மதியும் நம்பிக்கை பிறப்பதையும் இந்த பௌர்ணமி அன்று நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் உணரவே செய்வீங்க. சரிங்க, இன்றைய காணொளியில் பௌர்ணமி திதியை முன்னிட்டு நம்ம வீட்டு முன் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்ற ஒரு ஆன்மீக பதிவில் உங்களுடன் நாங்கள் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். இதே போல ஆன்மீக பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுடன் வெகு விரைவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம்